ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய, நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட வந்து செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குழிப்பணியாரம். ஸோ இந்த குழிப்பணியாரம் செய்வதற்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த உலக்குக்கு வந்து ஒரு உலக்கு வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கால்பிடி உலக்கு. இந்த கால்பிடி பச்சரிசிக்கு வந்து நான் 100 உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து தொளி உளுந்து எடுத்திருக்கிறேன். தொளி உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா வந்து நம்ம மாவரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் முந்தின நாள் ஈவினிங்கே வந்து நல்லா ஊற வச்சு நான் மாவரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து நல்லா மாவு புளிக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா புளிச்சாதான் வந்து நமக்கு பணியாரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் பணியாரம் செய்யணும்னா முந்தின நாள் ஈவினிங்கே வந்து மாவரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிக்கணும். இப்போ இந்த பணியாரம் மாவு வந்து நல்லா புளிக்கணும். ஸோ புளித்ததுக்கு அப்புறமா வந்து இந்த மாவு கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். என்னென்ன எடுத்துருக்கேன்னா, கொஞ்சம் சீரகம், 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் கிட்ட. இது மூணையுமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நமக்கு இந்த அளவு வந்து ஒரு பதத்துக்கு இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை வந்து நல்லா போடுங்க. உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா கூட நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கருவேப்பிலையும் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதே ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு மாவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற அளவு நீங்கள் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த கலவையை வந்து நல்லா வந்து ஒர்க்காக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ கிண்டி விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதியும் இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து அதையுமே வந்து இது கூட வந்து நல்லா கலந்து விடணும். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்ச அந்த விழுதியும் வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணியுமே கலந்து நல்லா வந்து இந்த கலவையை வந்து நம்ம கலந்து விடணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை வந்து நீங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம அந்த மாவு கூட வந்து இந்த கலவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலவையை வந்து நம்ம மாவு கூட சேர்த்து பணியாரம் செய்யும்போது இதுக்கு வந்து எந்த ஒரு சைடிஷும் வச்சு சாப்பிடணுன்னு நமக்கு தேவை இருக்காது. ஏன்னா வந்து இதிலே அதுக்குள்ளே டேஸ்ட்டு காரம் எல்லாம் வந்துடுறதுனால நமக்கு அந்த பணியாரம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாவு வந்து பாருங்கள் நல்லா புளித்து நல்லா ரெடியாகிருக்கு. ஸோ இந்த கலவையுமே வந்து ஓரளவு நல்லா கொதிச்சு அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே வந்து நீங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கலவையை வந்து நம்ம மாவு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த கலவையை வந்து நம்ம நல்லா மாவு கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கல்லில் வந்து நான் பணியாரம் ஊற்றி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி வேணும்னாலும் நீங்கள் ஆயில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து மாவு ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பணியாரம் ஊற்ற ஆரம்பித்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வேளை சைடிஷ் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தக்காளி சட்னி இல்லைனா வெங்காய சட்னி இதில் ஏதாவது வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இதிலே வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருந்தோம். வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், ஜீரகம் இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுறதுனால வந்து நார்மலாக சும்மா சாப்பிடும் போது கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி சைடிஷ் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் வந்து ஈவினிங் கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ இது வெந்ததுக்கு அப்புறமா வந்து இதை இன்னொரு சைடு வந்து நம்ம மாற்றி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆயில் தேவைன்னா நீங்கள் ஆயில் கூட வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், மூடி வச்சு 2 நிமிஷம் ஆகுது. பாருங்கள், இப்போ நமக்கு பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.